குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அமீன்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அமீன்ஸ் கிளாஸிஃபிகேஷன் ஸோ அமீன்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன் டூ டூ டைப்ஸ் ஒன் இஸ் அலிஃபாட்டிக் அமீன்ஸ் அனதர் ஒன் இஸ் அரோமேட்டிக் அமீன்ஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி அமீன் எக்ஸாம்பிள் அமைன் அரோமேட்டிக் வந்து பென்சீன் அமைன் தட் இஸ் அனிலீன் ஸோ செகண்டரி அமீன் கேன் பி கிளாஸிஃபைட் இன் டூ சிம்பிள் அண்ட் மிக்ஸ்டு அமைன்ஸ்

N phenyl ethanamine. So, these are all some of the examples for amines. So, nomenclature that is how we are uh, giving the name. So, for example, if you are taking isopropyl amine. ஸோ ஹியர் த்ரீ கார்பன் ஐட்டம் இஸ் கேவிங் அதாவது மூணு கார்பன் ஐட்டம் இருக்கிறனால ப்ரொபேன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஈய் பதிலாக வி ஆர் கிவிங் த செகண்டரி சஃபிக்ஸ் ஆஸ் டூ அம்மைன் செகண்ட் பொசிஷனில் அமைன் குரூப் இருக்கிறதுனால டூ அம்மைன் என்கேஜ் டூ குரூப் இருக்கிறதுனால டூ அம்மைன் ஸோ த நேம் பிகம்ஸ் ப்ரொப்பெயின் டூ அம்மைன் ஸோ இஃப் யூஆர் டேக்கிங் அல்லை அமைன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீத்தேன் ஏத்தின் ப்ரொபேன் மூணு கார்பன் ஆட்டம் இருக்கிறனால ப்ரொபேன் ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல ஈன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இங்கே வந்து செகண்ட் பொசிஷன் ஃபஸ்ட் பொசிஷனில் டூ குரூப் இருக்கிறதுனால ப்ரோப் டூ ஈன் ஒன் அமைன் செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் ஃபஸ்ட் பொசிஷனில் டூ அதனால ப்ரோப் டூ ஈன் ஒன் அமைன் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எத்தலின் டை அமைன் ஹெக்ஸேன் அப்படிங்கிறது ஆறு கார்பன் ஆட்டம் இருக்கிறதுனால ஹெக்ஸேன் ஃபஸ்ட் அண்ட் சிக்ஸ்த் பொசிஷனில் அமைன் குரூப் இருக்கிறதுனால ஒன் கமா சிக்ஸ் டை அமைன் Likewise, several examples are given. Phenyl methanamine. Phenyl methanamine. So, structure of amines. ஸோ ஹியர் லைக் அமோனியா நைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் அமைன்ஸ் இஸ் ட்ரைவேலண்ட் ட்ரைவேலன்ட்டாக இருக்கு அண்ட் கேரீஸ் அ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் எஸ்பி த்ரீ ஹைப்ரடைஸ்ட் அவுட் ஆஃப் ஃபோர் எஸ்பி த்ரீ ஹைப்ரடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் த்ரீ எஸ்பி த்ரீ ஆர்பிட்டல்ஸ் ஓவர்லாப் வித் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் அல்கைல் க்ரூப்ஸ் ஆஃப் கார்பன் ஸோ ஃபோர்த் எஸ்பி த்ரீ ஆர்பிட்டல் கண்டெய்ன்ஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபோர்த் லோன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு So, hence amines possess uh, pyramidal geometry. Due to presence of lone pair of electron, uh, CNC bond angle is less than normal tetrahedral bond angle of 109.5 uh, degree. So, for example, CNC bond angle of trimethylamine is 108. which is lower than tetrahedral angle 109 விட கம்மி அதேமற higher than hydrogen nitrogen uh, h அதாவது h, h bond angle of 107 இதவிட அதிகமாக இருக்குன்னு சொல்றோம் so this increase is due to the repulsion between the bulky methyl groups methyl groups இடையிலான repulsion தான் ಇದಕ್ಕೆ காரணம் okay next one பாத்தீங்க அப்படினா general preparation of uh, amines from nitro compounds for example nitroethane அண்டர் கோஸ் தட் இஸ் அ அடிஷன் ஆஃப் ஹெச் டூ தட் இஸ் த்ரீ ஹெச் டூ நிக்கல் அயான் ஹெச் சிஎல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எத்தனை அமைன் வந்து கிடைக்குது நெக்ஸ்ட் நைட்ரோபென்சின் பிளாட்டினம் போட்டோம் அப்படின்னா சிக்ஸ் எயிட்டி கல்வின்ல அனிலின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது நெக்ஸ்ட்டு ஃப்ரம் நைட்ரைல்ஸ் ஸோ நைட்ராயில்ஸ் அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் அல்கைல் ஆர் அரைல் சயனைட்ஸ் வித் ஹைட்ரஜன் நிக்கல் ஆர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் கிவ்ஸ் ப்ரைமரி அமைன்ஸ்

ஹைட்ரேட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது என்ன அப்படின்னா அமீன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது நெக்ஸ்ட்டு ஹாஃப் மேன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன் ஸோ வென் அமைட்ஸ் ஆர் ட்ரீட்டட் வித் புரோமின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அக்வஸ் ஆர் அ எத்தனாலிக் சொல்யூஷன் ஆஃப் கே ஓஹெச் ப்ரைமரி அமைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வித் ஒன் கார்பன் லெஸ் தேன் பேரண்ட் என்ன நம்ம எடுத்துருக்கிறோமோ அதை விட கார்பன் ஐட்டம் வந்து ஒன்று குறைவாக நம்மளுக்கு கிடைக்கும் தட் இஸ் கால்ட் அஸ் பேரண்ட் அமைடு

தேலி அமைட் ட்ரீட்மென்ட் வித் ஆல்கஹாலிக் KOH என்ன பண்ணுது அப்படின்னா பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தேலி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வித் அல்கைல் followed பை alkaline hydrolysis என்ன கொடுக்கும் அப்படின்னா பிரைமரி அமைண்ட் வந்து நமக்கு கிடைக்குது பை திஸ் மெத்தட் பிகாஸ் டூ நாட் the கோயிக்யூஷன் அரோமேட்டிக்காக இருந்ததுன்னா அங்கே வந்து என்ன ஆகாது ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க ஓகே தாலியமைடு அது வந்து பொட்டாசியம் தாலிஇமைடு வந்து கிடைக்குது நெக்ஸ்ட் என்ஆல் கைல் தாலியமை இமைடு நெக்ஸ்ட் வந்து பொட்டாசியம் தாலியமைடு வந்து நம்மளுக்கு கிடைக்குது அமீன் வந்து கிடைக்குது நெக்ஸ்ட் ஹாஃப்மேன் அமோனோலை ஸோ வென் அல்கைல் ஹேலைட்ஸ் ஆர் பென்சைல் ஹேலைட்ஸ் ஆர் ஹீட்டட் வித் அல்கஹாலிக் அமோனியா இன்ஏ சீல்டுூப் மிக்சர் ஆஃப் பிரைமரி செகண்டரி அண்ட் டேர்ஷரி அமைன்ஸ் அண்ட் குவாட்னரி அமோனியம் சால்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சீகஸ்திரீ பிஆர் அமோனியா போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீகஸ்த்ரீ என் கிடைக்கும் இன்னொரு மாலிகுல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செகண்டரி அமைன் சீகஸ்த்ரீ டுவைஸ் என்ஹெச் மறுபடியும் வந்து நம்மளுக்கு என்னது த்ரீ டிகிரி அமைன் நெக்ஸ்ட் குவாட்னரி அமோனியம் ப்ரோமைடு வந்து கிடைக்குது ஸோ திஸ் இஸ் இயர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் த ஹேலைடைய ஆஃப் அல்க

சோ ஹவ் அவர் இஃப் த ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் வித் எக்ஸஸ் அமோனியா அப்படின்னா பிரைமரி அமைனிஸ் அப்டைன் மேஜர் ப்ராடக்ட் இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க ஆர் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் சி எல் நெக்ஸ்ட்டு அல்கைஹாலிட் கேன் ஆல்சோ பி கன்வெர்டட் இன்ட்டு ப்ரைமரி அமைன் பை ட்ரீட்டிங் இட் வித் சோடியம் அசைடு ஃபாலோட் பை த ரிடக்ஷன் யூஸிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஸோ மெத்தில் ப்ரோமைட் என்ஏ என் த்ரீ அதுதான் வந்து சோடியம் அசைடு ஸோ அது வந்து மெத்தில் அசைடு கிடைக்குது நெக்ஸ்ட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டோம் அப்படின்னா வி ஆர் கெட்டிங் மெத்தில் அமைனஸ்தி ப்ராடக்ட்

Uh, this method is called sabatier melki method sabatier melki method next uh, phenol reacts with ammonia at 300 degree in presence of anhydrous zinc chloride to give aniline so phenol அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் போட்டோம் அப்படின்னா அனிலீன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் அண்ட் ஸ்மெல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா த லோவர் அலிஃபேட்டிக் அமீன்ஸ் அப்படிங்கிறது ஆர் கலர்லெஸ்ஸாக இருக்கும் கிவ் அ கலர்லெஸ் கேசஸ் அண்ட் ஹாவ் அமோனியா லைக் ஸ்மெல் அண்ட் தோஸ் வித் ஃபோர் அண்ட் மோர் கார்பன் ஐட்டம்ஸ் ஆர் வாலட்டாயில் ஈஸியாகவே ஆவியாயிரும் அண்ட் வித் ஃபிஷ் லைக் ஸ்மெல் நெக்ஸ்ட்டு அனிலீன் அண்ட் அதர் அரைல் அமீன்ஸ் ஆர் யூஷுவலி கலர்லெஸ் பட் வின் எக்ஸ்போஸ் டு ஏர் தே பிகம் கலர் டியூ டு ஆக்சிடேஷன் Next, boiling point uh, due to the polar nature of primary and secondary amines can form uh, intermolecular hydrogen bonds using their lone pair of electrons on nitrogen atom. So, there is so uh, such uh, hydrogen bonding in tertiary amines in the hydrogen bonding form. Amines have lower boiling point than alcohols because nitrogen has lower electronegative value than oxygen and hence NH bond is polar than OH bond. அந்த அதனுடைய ரியாக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க ஆர்டர் ஆஃப் வேரியஸ் அமீன்ஸ் பிரைமரி இஸ் கிரேட்டர் தேன் செகண்டரி இஸ் கிரேட்டர் தேன் டேர்ஷரி ஸோ பாய்லிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ திஸ் இஸ் த வேரியஸ் பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அமீன்ஸ் ஸோ சாலியபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா லோயர் அலிஃபாட்டிக் அமீன்ஸ் அ சாலிபிள் இன் வாட்டர் பிகாஸ் தே கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாய்ஸ் வித் வாட்டர் மாலிக்யூல்ஸ் However, solubility decreases with increase in molecular mass molecular mass increase arsenal solubility when the decrease iron due to increase in size of hydrophobic alkyl group. Amines are insoluble in water but readily soluble in organic solvents like benzene ether etc. So coming to this chemical properties so for example, the lone pair of electrons or nitrogen, மீன்ஸ் மேக்ஸ் திம் பேசிக் அதை வந்து பேசிக் ஆக்ட் பண்ணது ஆஸ் வெல் அஸ் நியூக்ளியோஃபிலிக் ஸோ தே ரியாக்ட் வித் ஆசிட்ஸ் டு ஃபார்ம் சால்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ரியாக்ட் வித் எலக்ட்ரோஃபைல்ஸ் ஸோ எக்ஸாம்பிள் அனிலீன் பிளஸ் ஹெச் சியர் இஸ் கிவிங் அனிலீனியம் குளோரைடு

So the factors which increase the availability of electron pair on nitrogen for sharing with an acid will increase the basic character of an amine so for example when a plus i group like an alkyl group is attached to the nitrogen increase the electron density on nitrogen which makes the electron pair readily available for protonation so adanalada hence alkyl amines are stronger bases than ammonia ஸோ இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா கன்சிடர் த ரியாக்ஷன் ஆஃப் அல்கைல் அமீன் ஆர் என்ஹெச் டூ வித் அ ப்ரோட்டான் ப்ரோட்டான் போடும் பொழுது இங்கே என்ன ஆகுனா இந்த நைட்ரஜன் இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து இங்கே ஹைட்ரஜனுக்கு போயிருது அதனால் இங்கே வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுது அல்கைல் அமோனியம் அயான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன அதாவது கனோனிக்கல் ஃபார்ம் அதாவது வேறு ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து இது அமோனியம் அயான் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ஹெச் ஃபோர் இது ஹைட்ரஜனாக இருந்ததுன்னா இந்த ஆர் குரூப் வந்து ஹைட்ரஜனாக இருந்ததுன்னா அது வந்து அமோனியம் அயான் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த எலக்ட்ரான் ரிலீஸிங் அல்கைல் குரூப் புஷஸ் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் நைட்ரஜன் இன் த அமீன் அண்ட் ப்ரொவைட் அன்ஷேர்ட் எலக்ட்ரான் பேர் அவைலபிள் ஃபார் ஷேரிங் வித் த ப்ரோட்டான் ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ஆர்டர் ஆஃப் பெசிசிட்டி ஆஃப் அமீன்ஸ் இன் கேஸ் ஃபேஸ் அதாவது த்ரீ டிகிரி இஸ் கிரேட்டர் தேன் டூ டிகிரி அமீன் கிரேட்டர் தேன் பிரைமரி அமீன் ஸோ இதை சொல்கிறதுக்கு அதாவது சால்வேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன் அக்வஸ் சொல்யூஷன் த சப்ஸ்டிடியூட்டட் அமோனியம் அயான் கெட் ஸ்டெபிளைஸ்ட் நாட் ஒன்லி பை எலக்ட்ரான் ரிலீஸிங் எஃபர்ட் ஆஃப் அல்கைல் குரூப் பட் ஆல்சோ பை சால்வேஷன் வித் வித்யூ வாட்டர் மாலிக்யூல்ஸ் சால்வேஷன் நடக்கிறது ஸோ த கிரேட்டர் த சைஸ் ஆஃப் அயான் லெசர் வில் பி த சால்வேஷன் த ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப்ரோட்டேட் அமைண்ட்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த சைஸ் ஆஃப் தி அயான் லெசர் இன் த சால்வேஷன் அண்ட் லெசர் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஸோ இன் கேஸ் ஆஃப் செகண்டரி அண்ட் தேர்ஷரி அமீன்ஸ் ட்யூ டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அல்கைல் க்ரூப் டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஏன்னா பெரிய பெரிய குரூப் இருக்கிறதுனால அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆக டிக்ரீஸ் ஆயிரும் தட் அப்ரோச் த புரோட்டட் அமீன் த ஆர்டர் ஆஃப் பெஸ்டிஸ் பிரைமரி இஸ் கிரேட்டர் தன் செகண்டரிஸ் கிரேட்டர் தன் டேர்ஷரி த ரிசல்ட் ப்ளஸ் ஐ எஃபர்ட் ஸ்டடிக் எஃபர்ட் அண்ட் ஹைட்ரேஷன் எஃபர்ட் காஸ் த ட டூ டிகிரி ஐ மீன் மோர் பேசிக் அது வந்து மோர் பேசிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பேசிக் ஸ்ட்ரெங் ஆஃப் அனிலீன் என்ன அப்படின்னா அதாவது என் அணிலீன் த என்கேஜ் டூ குரூப் இஸ் டைரக்ட்லி அட்டாச் டு த பென்சின் ரிங் ஸோ த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆன்

நெக்ஸ்ட் அசைலேசின் ஸோ அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ப்ரைமரி அண்ட் செகண்டரி அமீன்ஸ் கேன் ரியாக்ட் வித் அசட்டைல் க்ளோரைடு ஆர் அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிரிடீன் டு ஃபார்ம் என் அல்கைல் அசிட்டமைடு ஸோ எத்தில் அமைன் ப்ளஸ் அசிட்டைல் குளோரைட்ரோ இன் பிரடீன் போட்டோம்னா என் எத்தில் அமைடு எண்ணத்தில் அசிட் அமைடு வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது நெக்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஸ்காட் அண்ட் பௌமன் ரியாக்ஷன் ஸோ அனிலின் ரியாக்ஸ் வித் பென்சாயில் க்ளோரைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்ஏஓஹெச் டு கிவ் என் ஃபினைல் பென்சமைடு என்னது என் ஃபினைல் பென்சமைடு திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் ஸ்காட் பௌமன் ரியாக்ஷன் த அசைலேஷன் அண்ட் பென்சாயிலேஷன் ஆர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ அனிலின் ரியாக்ஸ் வித் பென்சாயில் க்ளோரைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பெரிடின் இஸ் கிவிங் என் ஃபினைல் பென்சமைடு So, this is known as from aniline to N-phenylbenzamide. Scott and Bowman reaction. So, ne next reaction with uh, nitrous acid. So, three classes of amines react with uh, differently with the nitrous acid which is uh, prepared in situ from mixture of NaN2 and HCl. So, primary amines. Uh, Ethylamine reacts with HNO2 nitrous acid uh, to give ethyl diazonium chloride which is unstable.

அதே அரோமேட்டிக் டர்ஷரி ஐ மீன் ரியாக்ட் வித் நைட்ரஸ் ஆசிட் ஃபிம் பேரா நைட்ரஸோ காம்பவுண்ட் நெக்ஸ்ட் கார்பல் அமைன் ரியாக்ஷன் ஸோ ஹியர் அலிஃபேட்டிக் ஆர் அரோமேட்டிக் ப்ரைமரி அமீன்ஸ் ரியாக்ட் வித் குளோரோஃபார்ம் அண்ட் அல்கஹாலிக் கேஓஹெச் டு கிவ் ஐசோ அதான் அதுதான் வந்து கார்பைல் அமைன் அப்படின்னு சொல்கிறோம் அதனுடைய ஸ்மெல் வந்து அன்பிளீசன்ட்டாக இருக்கும் திஸ் ரியாக்ஷன் வந்து கார்பல் அமைன் டெஸ்ட் So this is used to identify the primary amine. So ethylamine plus chloroform is giving ethyl isocyanide. So this is the carbylamine reaction. It is very important. Next mustard oil reaction. So when primary amines is treated with carbon disulfide, uh, alkyl dithiocarbonic acid is formed, which on subsequent treatment with HCl 2 uh, gives an alkyl iso uh, So methylamine.

Formed. So, this is the N-Abdina Aniline reaction. So, these reactions are known as uh, Hoffman mustard oil reaction. This test is usually used to identify primary amines. Okay. Next one: electrophilic, subst electrophilic substitution reaction of aniline. So, the NH2 group is a strong activating group in aniline. The NH2 is directly attached to the benzene ring. So, the lone pair of electrons on the nitrogen is in conjugation with benzene ring which increases the electron density at ortho and para position thereby facilitating the electrophilic attack at the ara that is ortho and para position la like electrophiles when the attack are home. so for example bromination so aniline reacts with bromine water to give two four six tribromo aniline a yeah, white precipitate ஸோ திஸ் இஸ் அ ரிய ரியாக்ஷன் டு கெட் போனோப்ரோமோ காம்பவுண்ட்ஸ் என் இஸ் ஃபர்ஸ்ட் அசைலேட்டட் டு ரெடியூஸ் இஸ் ஆக்டிவிட்டி ஸோ ஃபர்ஸ்ட் அனிலின் புரோடீன் போடுறோம் அஸ்டனிலைடு வந்து நம்மளுக்கு கிடைக்குது நெக்ஸ்ட்டு ப்ரோமின் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேராப்ரோமோ அஸ்டனிலைட் நெக்ஸ்ட்டு இது வந்து மேஜர் ப்ராடக்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்குது அனிலின் பேராப்ரோமோ அனிலின் வந்து மேஜர் ப்ராடக்டாக கிடைக்குது ஸோ ஹியர் அனிலின் இஸ் அசைலேட்டட் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆன் நைட்ரஜன் இஸ் டீலோக்கலைஸ்ட் பை நெய்பரிங் குரூப் கார்போனாயில் குரூப் பை ரெசனன்ஸ் ரெசனன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வருது ஹென்ஸ் இட் இஸ் நாட் ஈசிலி அவைலபிள் ஃபார் காஞ்சிகேஷன் வித் பென்சின் ஸோ இப்படி ஃபார்ம் ஆகிறதுனால அங்கே பென்சின் ட்ரிங் கூட காஞ்சிகேஷன் நடக்கிறது இல்லை நெக்ஸ்ட் அசைல் அமினோம்

தென் த நைட்ரேட்டட் ப்ராடக்ட் இஸ் ஹைட்ரோலைஸ்டு டு ஃபார்ம் தி ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு பிரடின் போடுறோம் அசிட் அனிலைட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரா நைட்ரோ அசிட் அனிலைட் கிடைக்குது நெக்ஸ்ட்டு பேரா நைட்ரோ அனிலின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது நெக்ஸ்ட்டு சல்ஃபோனேஷன் ஸோ அனிலின் ரியாக்ட்ஸ் வித் கான்சன்ட்ரேட்டர் சல்ஃபியூரிக் ஆசிட் டு ஃபார்ம் அனிலீ அனிலீலியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் வந்து கிடைக்குது விச் ஆன் ஹீட்டிங் வித் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் நம்மளுக்கு வந்து பேரா சல்ஃபோனிக் அயான் அது வந்து மேஜர் ப்ராடக்டா கிடைக்குது அது வந்து ரெசன்சர் வந்து ஸ்விட்டர் அயானா இருக்கும் அதாவது பிளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஒரே காம்பவுண்ட்ல இருந்து தட் இஸ் கால்ட் ஸ்விட்டர் அயான் so aniline uh, it does not undergo friedel crafts reaction the alkylation acylation pogadu so it is basic in nature and it donates its lone pair to its lewis acid so aluminum chloride to form an adduct which inhibits further an electrophilic substitution reaction adhkadhu. next diosonium salts ஸோ டையசோனியம் அப்படின்னா என்னென்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அரோமேட்டிக் அமீன்ஸ் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் என்ஏ என்ஓ டூ ப்ளஸ் ஹெச் இட் கிவ்ஸ் டையசோனியம் சால்ஸ் தே ஆர் ஸ்டேபிள் ஒன்லி ஃபார் அ ஷார்ட் டைம் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் யூஸ் இமிடியட்லி ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் அது வந்து டையசோனியம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா ஷார்ட் டைமில் இருக்கும் ஹென்ஸ் அது வந்து உடனே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும் So, benzene, diasonium chloride, the para toluene, diasonium bromide, para nitrobenzene, diasonium tetrafluoroborate. So, these are all the examples for what? Diazonium salts. So, this is the resonance structure showing the uh, diasonium salt. Positive charge over the benzene ring so what are the methods of preparation of uh, that is we have already learned that benzene diazonium chloride is prepared by the reaction of aniline with nitrous acid which is uh, produced by the reaction of na no2 and hcl at 273 uh, kelvin so coming to physical properties so benzene diazonium chloride is a colorless crystalline solid uh, these are readily soluble in water and stable in cold water however it reacts with warm water so, are aqueous solutions are neutral to litmus and conduct electricity due to the presence of ions. Benzenium, uh, benzene diazonium tetrafluoroborate is soluble in water and it is stable at room temperature. So, coming to this chemical reactions. It undergoes two types of chemical reactions. One is replacement reactions involving loss of nitrogen. So in these reactions, diazonium group is directly replaced by nucleophiles such as uh, the cyanide, hydrogen, OH minus, etc. So reactions involving retention of diazo group, that is coupling reactions. So, first one, uh, replacement reactions involving the loss of nitrogen. So, here replacement by hydrogen. So, benzene, diazonium chloride on re uh, reduction with uh, mild reducing agents like uh, hypochlorous, that is, phosphorus acid, which is called as phosphonic acid or ethanol. In presence of cuprous ion, it gives benzene. It gives benzene. So, this reaction proceeds through a free radical chain mechanism. Next, uh, replacement of uh, bromine and cyanide group. So, Sandmeyer reaction. So, this important reaction. So, on mixing freshly prepared solution of benzene, diazonium chloride with cuprous halides, that is Cu2Cl2HCl, aryl halides are obtained. This reaction is called Sandmeyer reaction. So, when diazonium salts are uh, treated with cuprous cyanide, cyanobenzene is obtained. So, here a chlorobenzene, bromine potamina, bromobenzene and casein potamina cyanobenzene. Gatterman reaction, so conversion of benzene diazonium chloride into chloro and bromo arenes uh, can also be effected using hydrochloric or hydrobromic acid and copper powder. So this reaction is called Gatterman reaction. So benzene diazonium chloride it reacts with copper HCl, copper HBr, it gives chlorobenzene and bromobenzene. So the yield in Sandmeyer reaction is found to be better than Gatterman reaction. Gatterman vada another. yield வந்து sandmeyer ல கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க next replacement by iodine so here uh, when uh, benzene diazonium chloride is warmed with ki to form iodobenzene this is the reaction showing the formation of iodobenzene next Uh, replacement of fluorine that is called as balls scheme and reaction so benzene di uh, when benzene diasonium chloride is reacted with fluoroboric acid benzene uh, benzene tetrafluoroborate is precipitated which on heating decomposes to give fluorobenzene so here fluoroboric acid is giving benzene diazonium fluoroborate on heating it gives fluorobenzene as the byproduct Next, a replacement by hydroxyl group. So, benzene diazonium chloride solution is added slowly to give a large volume of boiling water to get phenol. Phenol is the product. Next, a replacement by nitro group. So, when this uh, the diazonium fluoroborate is heated with uh, aqueous sodium nitrite in the solution in presence of copper. The diasonium group is replaced by NO2 group. Diazonium group and then by NO group power replace we are getting nitrobenzene. Next replacement by aryl group. So Gomberg reaction. So here benzene diasonium chloride reacts with benzene in presence of sodium hydroxide to give biphenyl. So this reaction is known as Gomberg reaction. So here it reacts with benzene in presence of sodium hydroxide to give biphenyl. And nitrogen gas evolved. Next replacement of carboxylic acid group. So when the diazonium fluoroborate is treated with acetic acid uh, and benzoic acid, comma benzoic acid is obtained. This reaction is used to convert the aliphatic carboxylic acid into aromatic carboxylic acid. Okay next uh, reactions involving retention of diazo group so for example uh, reduction to hydrazines certain uh, reducing agents like uh, uh, tin chloride hcl zinc dust uh, acetic acid sodium hy uh, hydrosulfite etc it will reduce benzene diazonium chloride to phenyl hydrazine so here it reduces to phenyl hydrazine that is c6h5nhnh2 Next, coupling reactions, very important reaction. So, here, benzene diazonium chloride reacts with electron-rich aromatic compounds like phenol, aniline, to form highly, that is, uh, brightly colored azo compounds. So, coupling uh, generally occurs at the para position. So, if para position is occupied, then coupling occurs at the ortho position. Uh, coupling tendency is enhanced if an electron-donating group is present at the para position to N2Cl. This... Uh, is an electrophilic substitution. So benzene diazonium chloride, so it reacts with phenol it, at pH 9 to 10, here gives para hydroxy azobenzene, other than the orange dye. Next, when it reacts with aniline, so it gives para amino azobenzene, which is an yellow dye. So when it reacts with para cresol so it gives 2 phenyl azo 4 methyl phenol. So aryl fluorides and iodides cannot be prepared by direct halogenation and the cyano group cannot be introduced by nucleophilic substitution of chlorine in chlorobenzene so for introducing such a halide group cyano group and oh OHNO etc benzene diazonium chloride is a very good intermediate diazo compounds அப்ளைன்ட் ஃப்ரம் ரியாக்சன்ஸ் ஆஃப் டயசோனியம் சால்ஸ் ஆர் கலர்டு அண்ட் யூஸ்ட் எஸ் அ டைஸ் இதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து கலர்டு காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால இட் கேன் பி யூஸ்ட் எஸ் அ டைஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்